அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு எளிமையான அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இயந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்தை வரைகிறதுக்கு உண்டான சில முறைகள் இருக்குது. நான் அந்த இயந்திரம் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதற்கு நாள் நேரம் கிழமை அப்படியெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று காலையை தேர்ந்தெடுத்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஆண்கள் பெண்கள் வசியத்திற்கு உகந்தது, ஆண் பெண் வசியத்திற்கு உகந்தது, யார் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம். கணவன் மனைவி வசியத்திற்கும் இது சிறந்த ஒரு வசிய முறை, வசிய இயந்திரம் இது. இதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது, அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வந்து சிகப்பு கலர் பூ பூக்கும் செடியில் இருக்கிற ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து எழுதணும். மார்க்கர் கலர் பேனாவால் எழுதணும். பல சிகப்பு கலரில் சிகப்பு நிறத்தில் பூ பூக்கிற செடிகள் இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறது ரெண்டே ரெண்டு செடியிலேருந்து அந்த செடியில் இருக்கிற இலையை பறிச்சுட்டு வந்து இந்த முறையை பயன்படுத்தினா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். முதலாவது வந்து ரோஜா செடி, இரண்டாவது வந்து செவ்வரளி பூ செடி. ரோஜா செடி இலை சின்னதாக இருக்கும், பரவாயில்ல. இது வந்து மார்க்கர் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும். நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வந்து மார்க்கர் கலர் பேனாவால் இலையோட முன்பகுதியில் வரையணும், பின்பகுதியில் வரையக்கூடாது. முன்பகுதியில் அந்த இயந்திரத்தை வரைஞ்சி கீழே பெயர்கள் போடணும். அதனால் கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய சைஸ் இலையாக பார்த்து பறிச்சுக்கோங்க. நல்ல பச்சை பசல்னு இருக்கணும். காய்ந்து போன இலைகள், செடிக்கு கீழே விழுந்திருக்கிற இலைகள் எல்லாம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது. அதே மாதிரி செவ்வரளி பூவோட அந்த செடியோட இலை கொஞ்சம் மெலிசாக நீளமாக இருக்கும். நீங்கள் இருக்கிறதுலே பெரிய இலையை எடுத்துக்கோங்க. செடியிலேருந்து பறிச்ச இலைகளாகத்தான் இருக்கணும் ரெண்டுமே. சரி, ரோஜா பூ செடியாக இருந்தாலும் சரி, செவ்வரளி பூ செடியாக இருந்தாலும் சரி, நல்ல பச்சை பசல்னு செடியிலேருந்து பறிச்சுட்டு வாங்க. பறிச்சுட்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை மார்க்கர் பேனாவால் அதில் வரையுங்க. நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருடைய பேரை கீழே எழுதுங்க. எழுதிட்டு அவங்க அம்மா பேர் எழுதுங்க. அம்மா பேர் தெரியலனா ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இதை காலையில் பண்ணிவிடுங்க. நீங்கள் செடிக்கு கீழே கூட உட்காந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு அங்கேயே வேலை முடிச்சுட்டு நீங்கள் செடிக்கு கீழே இதை சுருட்டி இதை அப்படியே புதைச்சிருங்க. புதைச்சிட்டு நீங்கள் வந்துடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த செடியில் பூக்கிற அந்த முதல் பூ, காலையில் பூக்கும் இல்லையா, பல பூக்கள் பூத்திருக்கும், அதுலேருந்து பூத்த பூவை ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே கொஞ்சம் காய வைங்க. வெயிலில் காய வைக்க வேணாம், நிழலில் காய வைங்க. நல்லா காய்ஞ்ச அப்புறம் அதை அரைச்சி அரைச்சி கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்த அப்புறம் இதை நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருக்கு சாப்பிட கொடுத்தாலோ அல்லது அவர்கள் மேல் இதை அவர்களுக்கு தெரியாமல் தூவி விட்டாலோ இம்மிடியட்டாக பலன் கிடைக்கும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு முறை, நிரந்தர வசியத்திற்கு உண்டான முறை. இதற்குண்டான இயந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆறு கட்டங்கள் வர மாதிரி போட்டுக்கோங்க. மேலே 786 போடுங்க. மேலே ரைட்லேருந்து லெஃப்டில் நிரப்பணும். ஃபஸ்ட்டு 9 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாவ். அதுக்கப்புறம் நாமம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, யூ மாதிரி, அது வந்து நூன். அதுக்கப்புறம் எஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ரா. அதுக்கப்புறம் கீழே வாங்க சீன் அலீஃப், ஒன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அலீஃப் அது, அதுக்கப்புறம் ஜஸ்மி. இந்த ஆறு எழுத்துக்களையும் அடுத்தம் திருத்தம் இல்லாமல் எழுதிட்டு கீழே நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேர் எழுதுங்க. ஆணாக இருந்தால் ஆண் பேர் போட்டு பின் போட்டு அம்மா பேர், பெண்ணாக இருந்தால் பெண் பேர் போட்டு பின்தே போட்டு அம்மா பேர் போடணும். போட்டு அந்த இலையை சுருட்டி நாங்கள் சொன்ன மாதிரி செடிக்கு கீழே பொதிச்சுட்டு மறுநாள் காலையில் அதில் பூக்கிற பூவை எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு அதை பொடியாக்கி நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருக்கு மேலே தூவி விட்டாலும் அதை சாப்பிட கொடுத்தாலும் இம்மிடியட் பலன் எஃபெக்ட் கிடைக்கும். இதற்கு மந்திரமில்லை, இயந்திரம்தான். ஒரு முறை பண்ணாலே போதும், இன்னும் 7 நாளுக்குள்ளே நல்ல பலன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.